பெங்களூருவில் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் தனது இல்லத்தில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு பெங்களூருவில் உள்ள ராஜராஜேஸ்வரி நகரில் வசித்து வந்தவர் கௌரி லங்கேஷ். பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான இவர் நேற்று இரவு பணி முடிந்து வீட்டிற்கு வந்துள்ளார். கதவை திறந்த போது வெளியே இருந்து மர்ம நபர்கள் சிலர் கௌரி மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் துடி துடித்த கௌரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மர்ம நபர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்று விட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். By 8 p.m. she came to her husband. She stopped the car and she went to open the gate. Three people not yet decided. It is not two or three people by scooter or cycle motor. It will be then after inquiry we can know. Opposite to her house there is an apartment. Somebody came and they complained to police committee. They informed police. Only after investigation, police can tell. And the two ACPs, one from Chennai and one from Chikpet. Three teams, they are working.